வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 33:18 வாசிங்க பார்ப்போம். செபுலோனை குறித்து 33:18 உபாகமம் 33:18 வாசிங்க. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில், நீ உன் வீட்டிலே இருக்கும் பொழுதும் சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிருக்கிறவனாயிரு. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளேயும் குழப்பம் இல்லை, நீ வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தாலும் உனக்கு குழப்பம் இல்லை. அல்லேலூயா. ஒருவரை குறித்து தேவதாசன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1 நீங்கள் சற்று எடுத்து வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக இஸ்ரவேலின் புத்திரர்களை ஆசீர்வதித்தது ஆசீர்வாதமானது. அப்போ தேவனுடைய மனுஷன் எவ்விதமாக எல்லாம் இஸ்ரவேலின் புத்திரர்களை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தின் பிரகாரமாகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஒன்று, பெற்றோர்களின் ஆசீர்வாதம் ஒன்று, அதே நேரத்தில் தேவ மனிதன் ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்தி, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, முதிர் வயதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆதரவுமாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தங்களுடைய முதிர்ந்த நேரங்களில் கூறுகிறதான அந்த ஆசீர்வாதம் உலகத்தின் எல்லா செல்வத்தை காட்டிலும் மேன்மையானது. அந்த ஆசீர்வாதம் காலம் காலமாக அந்த பிள்ளைகள் மேலே தங்குகிறதாயிருக்கும். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இன்னைக்கு உலகம் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்று உண்டு, தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமத்திலே, குடும்பத்திலே பெரியவர்கள் இருப்பார்கள். அந்த பெரியவர்கள் சில அறிவுரையை சொல்லி மனமாற வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்துக்களின் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இடுக்கண்களை நீக்கி போடும், வழிகளை சுவைப்படுத்தும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு மேன்மையை உண்டாக்குகிறதா இருக்கும். அல்லேலூயா. இது முதியோர்களிடத்தில் கேட்கும் பொழுது அது நமக்கு பாக்கியம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த காலமானது முதியோர்களின் காலமும் அல்ல, பெற்றோரின் காலங்களும் அல்ல, இளைய தலைமுறையின் காலம் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனபடியாலே பிரியமானவர்களே, சிலர் பெற்றோர்களை கனப்படுத்துவதில் மறந்து போனார்கள். முதியோர்களை பார்க்கும் பொழுது எழும்பி நிற்க மறந்துட்டு அவங்க முன்னாலே கால் போட்டு கால் உட்காருவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேன்மை உண்டு. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேன்மை உண்டு. பெரியவங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த மேன்மைக்கு ஒன்று உண்டு. அது வாயெல்லாம் ஒளிவிட்டு நம்ம மேலே ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதம் அப்படியே பனியை போல் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர்கள் பிரியமானவர்களே ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதமும் ஒரு மேன்மை உண்டு. அதே நேரத்தில் தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கும் பொழுது அது காலம் காலமாக நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 கடைசி பகுதி 26 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றி என்னுடைய ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிலைப்படுத்துகிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. யோசபாத்தும் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய
வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் சிருத்தி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வளர்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்போ மோசே எவ்விதமாக 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்கிற்று. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் முடிவதற்கு 2 நாள் தான் இருக்கிறது. இந்த மாதம் முடிவதற்கு 2 மாதம் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே என்ன கூறினாரோ அப்படியே ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் அதன் ஆசீர்வாதம் இறங்கிற்று. அப்படி சொல்லிதான் ஒவ்வொரு கோத்திரமாய் சொல்லுகிறார்கள். 3வது ஆராதனையில் நான் இந்த 12 கோத்திரங்களின் நாமங்களை வைத்து பேச ஆசிக்கிறேன். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய முதிர்ச்சி உன்னதங்களில் தேவனோடு வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு ஏசப்பாவுடைய வலது பார்சத்திலே ஒரு விசுவாசி போய் தங்கும் வரைக்கும் அவன் போக வேண்டிய பாதை என்ன என்று இஸ்ரவேலின் 12 நாமங்களையும் நாம் ஆராயும் போது அதன் ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். அதை 3வது ஆராதனையில் சொல்கிறேன். இன்று தினத்தின் ஆராதனையில் இந்த ஆராதனையில் நான் பேச வேண்டிய விரும்புகிறது என்னவென்றால் 18வது வசனம் மாத்திரம்தான். அல்லேலூயா. 18வது வசனமோ 19வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க பாப்போம். செபுலோனை குறித்து தாவீது சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தாவே இதோ வருகிறேன், உம்முடைய சுருளிலே என்னை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னை குறித்து வைத்திருக்கிறதான யோசனைகளும் நீர் என்னிமித்தமாய் வைத்திருக்கிறதான திட்டங்களும் அநேகமாயிருக்கிறது. 40வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம். நீங்கள் சங்கீதம் 40வது சங்கீதத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே எங்கள் நிமித்தம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்து வைத்திருக்கிற சில அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எங்களை குறித்து நீர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் மேல் வைத்திருக்கிற யோசனைகளும் அநேகமாயிருக்கின்றது. சொல்லுங்க பார்ப்போம். அதை விவரித்து சொல்லணும்னா சொல்லி முடியாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. தோற்றத்தில் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறோம். சிலர் வெள்ளையாக இருக்கிறோம், சிலர் கருப்பாக இருக்கிறோம், சிலவங்க குண்டாக இருக்கிறோம், சிலவங்க தேஞ்சி இருக்கிறோம், மொல்லியாக இருக்கிறோம், சிலர் பிரியமானவர்களே வளர்ந்துருக்கிறோம், சிலவங்க குட்டையாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தான் ரசித்து ரசித்து தாயின் கருவிலே அவரே உருவாக்கினவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் பிரமிக்கத்தக்கதாய் என் தாயின் கருவில் என்ன செய்யப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன், அதிசயமா உருவாக்கப்பட்டேன். அதே தாவீது தான் சொல்லுகிறார், நீர் எங்கள் நிமித்தம் செய்து எங்களை உருவாக்கி வைத்திருக்கிற அதிசயம் பெரியதா இருக்கிறது. மாத்திரமல்ல எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிறதான யோசனையும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அதை குறித்து என்ன செய்ய முடியாது, விவரித்து சொல்ல முடியாது. அல்லேலூயா. தாய் பெற்றவள்தான், பெற்றவளுக்கு கூட நம்ம எப்படி உருவானோம் என்பது தெரியாது. அல்லேலூயா. எப்படி வளர்ந்தோம், நம்முடைய எலும்புகள் எப்படி ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே பிரியமானவர்களை உருவாயிற்று என்பது அவளுக்கு கூட தெரியாது. ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார், அப்போ அவரே எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவனும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனபடியால் நீ என்ன செய்யாத, பயப்படாத. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், நீ சும்மா கம்மன்னு கட, உன்னை உண்டாக்கின தேவன், உங்கள் அம்மா வயிற்றில் உருவாக்கின தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்.
அன்னபடியால் நீ பயப்படாம இரு. இது வசனமா இல்லாட்டி நானே சொன்னதா? ஏசியா 44 அதிகாரத்துல உன்னை உண்டாக்கினவரும் சொல்ல வாசிக்க வேண்டாம். ரொம்ப நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தாஸ்தி கவலைப்பட்டோம்னு வைங்களேன், என்ன மாதிரி நிறைச்ச தலையாகி போயிடும். இன்னும் ரொம்ப கவலைப்பட்டோம்னு வைங்களேன், அடுத்தது சைட் போட்டு விற்கிற மாதிரி ஆயிப்போம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கினவனும் நான் தான். உன்னை இவ்வளோ அழகாக உருவாக்கி மனைவி பிள்ளைகளை தந்து நாலு பேர் உன்னை பார்த்து சிரித்து மரியாதையாக நீ இருக்கணும்னா உன்னை உருவாக்கினதும் நான் தான். அல்லேலூயா. ஆனபடியால் நீ என்ன செய்யாதே, நான் இதுவரைக்கும் உனக்கு துணை செஞ்சேல்லா. வாஸ்திரங்க சிஸ்டர், வசனம் வாஸ்த்த பிறகு அதை வாசிக்காமல் விடப்படாதுல்ல. அல்லேலூயா. பாயாசத்தை கண்ட பிறகு குடிக்காமல் என்ன செய்யக்கூடாது? விட்டுறப்படாது. அதை காட்டிலும் அதிக சுவை உள்ளது தேவனுடைய வசனம். தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்த வாயை கொண்டு வந்தவங்களாம் பேசுங்களேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே வாரீங்க, ஏன் என்னை கோபப்பட வைக்கிறீங்க சொல்லுங்க. தேன்கூட்டிலிருந்து ஒழுவும் தெளித்தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை வாஸ்திரணும்ல, வாசிக்க பாப்போம். உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் உனக்கு இதுவரைக்கும் உனக்கு எப்படி இருந்தவர்? துணையா இருந்தவர். அல்லேலூயா அல்லேலூயா. நீ உன்னையும் உண்டாக்க முடியல. அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை உண்டாக்க முடியல, உன்னை உருவாக்க முடியல. ஆனா அவர் தான் உன்னை எல்லாவற்றையும் உண்டாக்கி உன்னை உருவாக்கி இது வரைக்கும் உனக்கு எப்படி இருந்தாருங்க? துணையா இருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காத, பயப்படாத, நான் இன்னும் உன் கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. 29 மாசமும் முடிஞ்சு எல்லா 10 முடிஞ்சு 29 ஆகி போச்சியே, ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் வாங்கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயாவோ ஆமேனோ உங்க உள்ளம் சொல்றத சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு வஸ்துவும் நீங்கள் பிரியமானவர்களே இழந்து போக மாட்டீர்கள். எல்லாவற்றையும் உருவாக்குகிறதான தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார். ஏசியா 44:24 சொல்லுது, நான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. அப்ப நம்ம கிட்டையும் இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்த்துட்டு சீக்கிரமா போயிடலாம். பிரியமானவர்கள், வேதம் சொல்லுது பாருங்க, செபுலோனை குறித்து 18 வசனம் வாசிங்க. செபுலோனை குறித்து நான் சில காரியங்களை சொல்லணும். உங்களை குறிச்சும் சில காரியங்களை சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. செபுலோன் என்ன செய்கிறவன் வாசிங்க, நீ வெளியே புறப்பட்டு போகையில் இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் நீ கூடாரத்தில் இருக்கும் போதும் சந்தோஷமாயிரு, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க. அடுத்த வசனம் வாசிங்க, ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் வழிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ண ஆனபடியாலே கடல்ல இருக்கிறதான சகல சம்பூர்ணமும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். அவங்கதான் அனுபவிப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கடலுக்குள் கடலை தாண்டி போய் வேலை செய்கிறோம், கடலை தாண்டி போய் சம்பாதிச்சுட்டு வர்றோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடலை தாண்டி போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் கடலுக்குள் இருக்கிறதான செல்வத்தையும் நான் உனக்கு தருவேன். மணலில் இருக்கிறதான சகல செல்வத்தையும் தருவேன். இதை ஒரு விஞ்ஞானி இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தேவ மனுஷன் சொன்னது போல இந்த ஜெபுலோனுக்கு
கொடுத்ததான பூமியில ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்தான், அதை பெற்றுக்கொண்டான். நல்ல சமுத்திரத்தின் சவக்கடலின் அந்த கிரீம்ஸ் அதில் இருக்கிறதான விலை உயர்ந்ததான பொருட்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அப்படியே கடல் கரையில் இருந்ததான பிரிமனோர்ல மிகுந்த விலை கொடுக்கக்கூடியதான பெட்ரோலியமையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்க ஒன்னொன்னும் கண்டுபிடிக்கும் போது பைபிளை வாஸ்தே கண்டுபிடிக்காங்க. நம்ம ஒன்று கண்டுபிடிக்கும் பைபிளை வாஸ்தே, என்ன தெரியுமா? ராத்திரி தூக்கம் வரலன்னா பைபிள் வாசிக்கணும், தூக்கம் வந்துடுது. அவங்க வாசிக்கிறதுக்கு நம்ம வாசிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க இந்த வேதத்தை வாசிக்கும் போது இதன் மகத்துவத்தை கண்டுபிடிச்சு பெரிய விஞ்ஞானியாக மாறிடணும். ஆண்டவரே, பொறாம பத்தியில் பெத்த பிள்ளை கூட விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இல்லை. ஆசை இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? அல்லேலூயா ஆமேன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள், உங்களை நான் திட்ட விரும்பவில்லை. செபுலோனை குறித்து சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, அவன் வெளியே போகிற இடத்தில் எங்கும் மகிழ்ச்சியா இருப்பான். செபுலோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இசக்காரை போல அவனும் தன் கூடாரத்தில் இருக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சியா இருப்பான். அவனுக்கு வேண்டியதான சமுத்திரத்தின் சம்பூர்ணம் கொடுக்கப்படுகிறதா இருக்கும். அவனுக்கு வேண்டிய கடலின் சம்பூர்ணம் அவனுக்கு உண்டாகுதா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து இறங்கிற்று. என் வேதம் சொல்லுகிறதா பிரியமானவர்களே, இந்த செபுலோன் எங்கெல்லாம் கடந்து செல்கிறானோ, ஒருவேளை வெளியே கடந்து சென்று பட்டதான பிரயாசத்தில் நஷ்டங்கள் வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசலாயிருக்கிறேன், என் வாசலாகிய எனக்குள் ஒருவன் பிரவேசித்தால் அவன் உள்ளும் என்ன செய்வான், மேய்ச்சலை கண்டடைவான். வெளியே போனாலும் அவனுக்கு வேண்டிய மேய்ச்சல் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், வாரத்தின் முதல் நாள் தேவனுடைய வாசலாகிய நீதியின் வாசலாகிய தேவ சபைக்கு நீ கடந்து வருவாய் என்று சொன்னால் உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உலகத்துக்குரிய செல்வங்களும் உனக்கு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. உள்ளும் புறம்பும் உள்ள ஆசீர்வாதம், கடலில் உள்ளதான செல்வங்களும் உண்டு, மனதில் இருந்து வருகிறதான செல்வங்களும் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, செபுலோனுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், செபுலோன் என்று சொன்னால் என்ன என்பதை ஒரு சில வார்த்தைகளை செபுலோனை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக இருப்போம். வாசிங்க, ஆதியாமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன், நான் உம்மை, ஆதியாமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் ஸ்தோத்திரம் 29 வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையை ஸ்தோத்திரம், உம்முடைய மந்தையை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்து. 29 நினைக்கிறேன் இல்லையா, வாசிங்க. 29 அதிகாரம் வாசிங்க. 29 இல்லையா, 30 தான உண்டு. வாசிங்க. தேவன் எனக்கு நல்ல வசனம் சொல்லுங்க. 30:20 ஓகே, மன்னிக்கணும், 30:20 வாசிங்க. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரனை பெற்றேன். லேகாலுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6 பிள்ளை பிறந்த உடனே பிரியமானவர்கள், இந்த 6வது பிள்ளை பிறந்த உடனே அவள் பிரியமானவர்களை மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நல்ல
ஈவை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிள்ளை பிரதிஷ்டை பண்ண போறோம். பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஈவை தந்தார். அட ஜனியனே, ஒன்ன போய் பெத்தேன் பார் அப்படி சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டுக்கு பத்திக்கலாம். நமக்கு சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்னது? பிள்ளை பெற்ற தாய்மார்கள் வயிற்றிலே இடது கையையும் வானத்துக்கு நேராய் உங்களுடைய வலது கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தாவே என் கர்ப்பத்தில் பிறந்த சந்ததிகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் சந்ததியை இந்த பூமியிலே பாக்கியம் நிறைந்ததாய் நிறுத்துவீராக. அமேன், அமேன். லேகால் சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு நல்ல ஈவை கொடுத்திருக்கிறார். அடுத்தது வாசிங்க பாப்போம். இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார். என் தேவன், என் ஆண்டவன், என் மனவாளன், அவர் என்னோட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல கிருபையை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஈவு என்று சொன்னால் the unmerited favor. ஈவு என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நன்கொடை, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு தயவு, ஒரு வெகுமதி. லேகால் சொல்கிறாள், லேகால் அற்பமா எண்ணப்பட்டவள். லேகாலுடைய வார்த்தை என்ன? வேறி சோர்ந்து போனவள். தன் மனவாளன் விரும்புகிற வண்ணமாய் இவளால் வாழ முடியவில்லை. இவளுக்கு கூச்ச பார்வை. ஆனபடியாலே யாக்கோபு இவளை அல்ல ராகேலை நேசித்தவளாயிருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவள் அற்பமாய் எண்ணப்பட்டவள். ஆனபடியால் கர்த்தர், பிரியமானவர்களே, லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்தார். சமுதாயம் உன்னை அற்பமாய் எண்ணலாம், சமுதாயம் உன்னை அருவருக்கிறதா இருக்கலாம், ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை ஒருபோதும் அருவருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசுங்க, நம்முடைய வீக்னஸே பேசிக் கொண்டிருக்கும், நமக்கு இல்லாததையே பேசிக் கொண்டிருக்கும். அதில் இனி இருளிலே இருப்பதில்லை. மரண இருளிலே அதில் இருந்தாலும் அது முன்போல் இருப்பதில்லை. காரணம் என்னவென்றால், ஜெபுலோனை குறித்து கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உண்டாக்கினதான தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை உருவாக்கினதான தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் தாமதிக்கலாம், காலங்கள் வெறுமை போல் இருக்கலாம், ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஜெபுலோனை குறித்து லேகால் கையில எடுத்த உடனே சொல்லுகிறாள், இது கர்த்தர் எனக்கு தந்ததான ஈவு. இனி அவர், என் தேவனாகிய கர்த்தர், என்னோடு வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை, 20வது வசனம். நல்ல ஈவை தந்தார். என் தேவன் என்னோட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. தேவனோடு வாசம் பண்ணணும். இந்த ஜெப நாட்களிலே தனித்து தேவனோட வாசம் பண்ணணும். ஜெபுலோன் என்கிறதான பேரின் அர்த்தம், த மீனிங், ஈப்ரூ மீனிங், எபிரேய மீனிங் என்னன்னா, உயர்த்தப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்கிறாரு. பூமியில் உள்ள ஜனங்களைப் போல உன்னை பார்க்கல, உன்னை வேர் பிரித்து வைத்து அவர் உயர்த்தி மகிழ வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி விரும்புகிறார் என்றால், நீ அவரோட வாசம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். என் மாமியார்கிட்ட பேசுற நேரம் வீணா போயிரும். என் நண்பர்களிடத்துல பேசுகிறதான நேரம் வீணா போயிரும். எனக்கு உண்டான உறவினர்கிட்ட பேசின நேரம்லாம் வீணா போயிரும். பேச்ச ஆரம்பிச்சோன்னா அடைக்க முடியாது. சிலவங்க வாயை திறந்துட்டாங்கன்னா எப்போ இவங்க வாயிலிருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. வானத்தை பார்த்தாலும் அவர்கள் வார்த்தைகள் மேலே உயர்ந்து கொண்டு தான் போவோம்.
பூமியை பார்த்தாலும் பாதாளத்துக்குன்னு அடிமட்டத்துக்கு அவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. மேற்கே பார்த்தாலும் நம்மளை விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் விட்டுட்டு வெளியே வர முடியாது. அதுவும் கண்ணையே பார்த்துட்டு பேசுவாங்க, மூஞ்சியே பார்த்துட்டு பேசுவாங்க. நமக்கு அவங்கள விட்டு வர முடியாது. ஆனால் அந்த நேரம்லாம் வீண் போயிடும். ஆனால் அவரோடு நம்ம பேசினா அது வீண் போகாதுங்க. எதை பேசுகிறீங்களோ அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அவருடைய வார்த்தையின்படி பிரியமானவர்களே சகலவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர் என் தேவன். பிரியமானவர்களே பொய் சொல்ல மனமாற அவர் சொல்லியும் உங்களுக்கு செய்யாத வசனித்தும் அதை கட்டாயம் நிறைவேற்றுவர். ஆனபடியால் அவர்கிட்ட உட்கார்ந்து ஜோம் பண்ணுறது ஒருபோது என்ன செய்யாது, வீணாகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டைம் எழுதி கொடுத்துட்டீங்க, அந்த நேரத்தில் கரெக்டாக உட்காந்து ஜோம் பண்ணிடுறீங்க. காலையில் நடக்கிற ஜபத்தில் வந்து எப்படியாவது கலந்து கொள்ளுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதை சொல்லுங்களேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தெய்வ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தெய்வ பிரசன்னம் என்ன ஆனந்தம். அகாயம் கொண்டு செல்லுதே என்னை, அகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சாமி சாமின்னு கும்பிட வேண்டியதில்லை, தோப்பு கர்ணமும் போட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே அப்பா பிதாவே என்று சொன்னால் போதும், அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாக இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுது அவனுக்கு ஒரு விசேஷித்த ஈவை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஈவு என்னவென்றால் நாம் அவரோட வாசம் பண்ணும்படியாய். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான் விசுவாசத்தினாலே, ஏனோக்கு கர்த்தரோடு அவன் சஞ்சரித்தவனாய் இருந்தபடியாலே மரணத்தை பார்க்காமலே அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான். அவனும் அவனுடைய எட்டு பேர்களும் சேர்ந்து பேழைக்குள் பிரவேசித்து உலகத்தில் வந்ததான நியாய தீர்ப்பில் இருந்து தங்களை காத்துக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது இட்ஸ் நாட் தி வேஸ்ட் ஆஃப் டைம், இட்ஸ் நாட் தி வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம செய்கிற வேலை கூட சில நேரத்தில் டிலீட் ஆயிரும். சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அர்ஜென்ட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்போம், சேவ் பண்ண மறந்துடுவோம், அது டிலீட் ஆகி போயிடும். சில நேரத்தில் வைரஸ் அட்டாக் பண்ணி நம்ம செய்கிற வேலையெல்லாம் ஃப்ளாப்பியாக மாற்றிடும். அது அப்படியே ஃப்ளாப் ஆயிரும், விழுந்து போயிடும். ஆனால் என் தேவன் ஆகிய கர்த்தர் அப்படிப்பட்டதல்ல. உன் ஜபத்தை பிரியமானவர்களே ஒரு கவர்லையோ ஒரு பையிலையோ இல்லாட்டி ஒரு டேப் ரெக்கார்ட்லையோ நிற்க வைக்கல. உன் ஜபத்தை தம்முடைய பொற்கலசத்திலே அவர் சேமித்து வைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய பொன் பாத்திரத்தில் அவர் என்ன செய்கிறாராம், உன் ஜபத்தை கலெக்ட் பண்ணி வைக்கிறார். ஏற்ற காலங்களிலே அது உனக்கு பலன் தரும்படியாய். ஜெபுலோன் என்று சொன்னால் உயர்த்தப்பட்டவன். எதற்கு உயர்த்தப்பட்டவன்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு தனித்து வாசம் பண்ணும்படி, தேவனோடு இணைந்து நிற்கும்படி ஈவை பெற்று கொண்டவன் தான் இந்த செபுலோன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், செபுலோன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மகிழ்ச்சியாயிருப்பான்,
தேவனுடைய கூடாரத்திலே சந்தோஷமா இருப்பான். வெளியே தொழிலுக்கு போகும் போதும் வெளியே செல்லும் பொழுதும் அந்த ரங்கத்தில் இவன் தேவனோடு உறவாடுகிறபடியால், அந்த ரங்கத்தில் தேவனோடு இவன் அசைவாடுகிறபடியால், என் வேதம் சொல்லுகிறது அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளிரங்கமாய் அவனுக்கு பலன் கொடுப்பார். உள்ளேயும் அவனுக்கு இருக்கும், வெளியே போனாலும் உனக்கு மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. உன் காரியம் கை கூடி வரும். இது வரைக்கும் உனக்கு தடை இருந்திருக்கலாம், ஆனால் இனி நீ ஒரு செபுலோனா மாறு. நீ செபுலோனா மாறி அந்த ரங்கத்தில் தேவனோடு நீ உறவாட ஆரம்பி, உன் பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கென்று உன் நேரத்தை விசேஷப்படுத்தி பிரத்யேகப்படுத்தி தேவ சமூகத்திலே உறவாடுகிறவனாயிரு. கட்டாயம் நிச்சயமாய் வெளியரங்கத்திலே தேவனுடைய பலனை நீ பார்க்க முடியும். அவன் கூடாரத்தின் வெளியிலும் சந்தோஷமாயிருப்பானாக, கூடாரத்திற்குள்ளும் சந்தோஷமாக இருப்பானாக. கடலின் ஆழங்களின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு உண்டாவதாக, மணலின் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு உண்டாவதாக. காரணம், இந்த செபுலோன் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே உறவாடும்படி வாசம் பண்ணும்படி உயர்த்தப்பட்டவனாக இருக்கிறான். ரெண்டாவது, இந்த செபுலோனை குறித்து சொல்லும் பொழுது என் வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12:33 வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமோ செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும். இந்த செபுலோனின் புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? சகலவித யுத்த ஆயுதம் உள்ளவர்களாகவும், யுத்தம் செய்கிறதற்கும், யுத்தம் செய்வதற்கும், தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும், தங்களுடைய அணியை டிசிப்ளினோட காத்து நிறுத்துவதற்கும் பழகி, அவர்கள் பழகினவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு ஹல்லேலூயா வரமாட்டுக்கு. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு சர்ச்சில் பாதிரி ஐயாரு எங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு சொன்னார், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் சொல்லி எங்களை அனுப்பும்போது, இந்த கையில் அந்த மாலை, இந்த கையில் செண்டு, இந்த கையில் வீட்டுக்காரர், அப்படி ரெண்டு பேரும் அணியாக போகும்போது எல்லாரும் எழும்பி நின்று பார்த்து என்ன செஞ்சாங்க, சந்தோஷமாக எங்களை வாழ்த்துனாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்கு வரும்போது எப்படி வர்றோம் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் முன்னால், இல்லாட்டி அவர் பின்னால் வராரு. எங்கள் பிள்ளைங்க முன்னால் போகுது, நாங்கள் மத்தியில் மெதுவாக வரோம். ஆனால் செபுலோன் அப்படி அல்ல. பிரி மனோரில் எப்படி வருவானா? அணியை காத்துக்கொண்டு, வரிசையை காத்துக்கொண்டு, ஒழுக்கத்தை காத்துக்கொண்டு நடக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாமா அந்த வசனத்தை, செபுலோனை குறித்து. இது எப்போ நடந்தது? நீங்கள் 16 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, இந்த அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா, பிரியமானவர்கள், தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்தான், சவுல் மரித்து போனான். சவுல் மரித்த பின்பு தாவீது ராஜ்யபாரத்திற்கு கடந்து வந்தான். இந்த ராஜ்யபாரத்துக்கு கடந்து வந்தபோது அநேகர் தாவீதிடத்தில் வந்து சேரும்படியாக அவர்கள் கடந்து வந்து கொண்டு இருந்தார்கள். தாவீது சொல்லுகிறான், 16 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே தாவீது சொல்லுகிறான், பிரியமானவர்களே, யாரெல்லாம் என் பக்கத்தில் வந்து இணைய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, வாசிங்க பார்ப்போம். பின்னும் பென்யமின் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடம், நீங்கள் என்னோடு உதவி செய்யும்படி சமாதானத்தோடு வந்தீர்கள் என்றால், என் இருதயம் உங்களோடு, என் இருதயம் உங்க கூட தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை ரட்சிக்கும் பொழுது பிரிய மனோரில் நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, நீ என்னோட இருந்து எனக்கு என்ன செய்யணும், ஒத்தாசை கொடுக்கிறவனாக இருக்கணும். நம்ம எப்போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறோம், நீர் எனக்கு ஒத்தாசை கொடுங்க என்று கேட்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதிகமாக பாடுற பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, எதுக்காவது தாரும் ஐயா, ஏதாவது தாரும் ஐயா.
அல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக இந்த வருஷத்தின் ஒரு பகுதியாவது ஒரு வாட்டியாவது இந்த வருஷத்தின் கடைசியில் உமக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறது என்னவென்றால், தாவீது இடத்துல ஜனங்கள் வந்தபோது பிரியமானவர்களே எப்படி வந்தாங்களாம், அவன்கிட்ட வந்தபோது தாவீது அவர்களை அனைத்து முத்தமிட்டு சொன்னானா, நீங்கள் ஒத்தாசை செய்யும்படியாய் என்னிடத்துல வந்தால், எனக்கு உதவி செய்யும்படியாய் வந்தால் நான் எப்படி இருப்பேன், உங்கள் இருதயத்தோடு இருப்பேன், உங்கள் இருதயம் என்னெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட இருந்து சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் எல்லாம் என்ன செய்வார், நிறைவேற்றும். அல்லேலூயா. அவர்கிட்ட எப்படி இருக்கணும், அவருக்காக எதையாவது வேலை செய்யணும், ஏதாவது அவருக்குன்னு உற்சாகமாக செய்யணும், உற்சாகமாக செஞ்சு தேவ சபையில் வாலிபர்களே எதையாவது செஞ்சோம் உங்க மேலே ஆண்டவர் சந்தோஷம் வச்சு, உங்க இருதயம் அவருடைய இருதயம் உங்ககிட்ட தான் இருக்கும். அல்லேலூயா. எங்கேயும் போயிடாது, அவருடைய இருதயம் உங்ககிட்ட தான் இருக்கும். நம்ம இருதயம் மற்றது மேலெல்லாம் போயிடுது, கிரிக்கெட்டு மேலே போயிடுது, அங்கே போயிடுது, இங்கே ஆடுறது நல்லது தான், ஆனால் ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடணுன்னா முன்னால் நிற்கணும், சமையல் செய்யும்போது முன்னால் நிற்கணும். இளைஞர்கள் வாலிபர்கள் தேவ சபையில் ஏதாவது ஒரு வேலை இருக்கா, உடனே முன்னால் வந்து நிற்கணும். வி ஷுட் வர்க் வாலண்டியர்லி. வேதம் சொல்லுது, தாவீது அரணிப்பான இடத்துல இருந்தான், தேவ சபையில் தேவன் பெரியவராயிருக்கிறார். அப்பொழுது பிரியமானவர்களே அநேகர் தாவீது இடத்துல வந்தாங்க, வந்த யாவருக்கும் தாவீது அனைத்து முத்தமிட்டான். அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு ஒத்தாசையாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அதனாலதான் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் உங்களுக்காக கொடுத்தார். நீங்க எனக்கு ஒத்தாசையா இருப்பீங்கன்னா என் இருதயம்லாம் உங்க கூட இருக்கும். இப்படி சொன்ன உடனே நாளுக்கு நாள் ஜனங்கள் வந்து என்ன செய்தார்களாம், தாவீதிலத்தில் வந்து சேர்ந்தார்களாம். அநேகர் தாவீதின் பட்சமா வந்தார்கள். 18வது வசனம் வாசிங்க பாப்போம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள் தான், உமக்கு எதிரானவர்கள் அல்ல. இயேசு சொல்லுகிறாரு, என்னோடு இருக்கிறவன் கூட்டி சேர்ப்பான், என்னோடு இராதவன் அவன் என்ன செய்வான், சிதறடித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பான், பார்க்குறதுக்கு பிரைஸ் எல்லாம் தான் சொல்லுவான், பார்க்குறதுக்கு ஆலயத்தில் ரொம்ப இதாக தான் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் அவனுடைய உள்ளமானது எப்பொழுதும் சிதறடிக்கிறதா இருக்கும். இயேசுவானவர் சொல்கிறார், ஆனால் என்னோடு இருப்பான் என்றால் அவன் கூட்டி சேர்ப்பான், இணைக்கிறவனாக இருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதவசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி அபிஷாவில் வந்து இறங்கின போது அவன் சொன்னதான காரியம் என்னன்னா, வாசிங்க பாப்போம், நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போம், நாங்க உங்க பட்சத்துல தான் இருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். யாரெல்லாம் உமக்கு உதவி செய்யணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்களேன், சமாதானமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தருக்கு உதவுகிற மாதம் நவம்பர் மாதம். நவம்பர்னா என்னதுங்க, கர்த்தருக்கு உதவுகிற மாதம். அவர் சொல்லுவார், பஸ்ஸில் வாங்க ஐயா, எல்லாரும் போவோம், தோத்திர கூட்டத்தை நடத்துவோம், உதவி செய்யணும். அல்லேலூயா. உதவி செஞ்சால் ஆண்டவருடைய இருதயம் வாங்கூட இருக்கும். ஆண்டவர் வாங்கூட இருந்தால் பிரியமானவர்கள், கடலின் சம்பூர்ணமும் மணலின் சம்பூர்ணமும் புதையலும் உனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. செபுலோன் இப்படி தான் வந்து இணைஞ்சான். தாவீது இவங்களெல்லாம் அணைத்து கொண்டான். அணைத்து கொண்டது மாத்திரமல்ல, தலைவர்களெல்லாம் வந்த பொழுது தேவ ஆவியானவர் இணைந்து இறங்கி சொன்னார், யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறார்களோ, வாசிங்க பார்ப்போம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், வர்றவங்களுக்கெல்லாம் சமாதானம் உண்டா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் நடந்ததான காரியம் என்ன, என் வேதம் சொல்லுது, நாளுக்கு நாள் ஜனங்கள் தாவீதோட வந்து, 22வது வசனம் வாசிங்க,
அக்காலத்திலே அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர்கள் அவனிடத்தில் வந்து அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் தேவ சேனையை போல பெரிய சேனையா மாறிடுச்சு நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக மற்றவன் சொல்றது கேட்கல கெடுக்கணும் வர்றவன் பின்னால ஓடல தமாஸ் பண்றவன் பின்னால ஓடல வீடு தட்டினவன் பின்னாலெல்லாம் ஓடல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாய் வந்தார்கள் அப்பொழுது 50,000 பேரை கூட்டிட்டு தான் இந்த 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 செபுலோன் கோட்டத்தார் கடந்து வந்தார்கள் எப்படி வந்தாங்களா அவங்க எப்படி வந்தாங்களா வாசிங்க பாப்போம் செபுலோன் புத்திரரில் செபுலோன் புத்திரர்கள் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் 33வது வசனம் இல்லையா சகலவித யுத்த ஆயுதங்களோடு வந்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா நமக்கு பைபிள் கொண்டு வரணும்னாலே கஷ்டமா இருக்குங்க ஆனா இங்க செபுலோன் புத்திரர்கள் எப்படி வந்தார்கள் எல்லா யுத்த ஆயுதங்களோடு அவர்கள் கடந்து வந்தார்களாம் பிரியமானவர்களே நம்முடைய போர் ஆயுதமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்ப்போம் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இராமல் நாங்கள் மாம்சத்தில் போர் செய்கிறவர்களும் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது இந்த செபுலோன் அவர்கள் வரும்பொழுது போர் ஆயுதங்களோடு கடந்து வந்தார்கள் 2வது என் வேதம் சொல்லுது அவர்கள் போராயுதங்களோடு கடந்து வந்தது மாத்திரமல்ல பிரியமானவர்களே தங்களுடைய அணிகளை காத்து கொண்டார்கள் தங்களுக்கு கொடுத்த பணிகளை அவர்கள் காத்து கொண்டார்கள் தங்களுடைய வரிசைகளை காத்து கொண்டார்கள் தாவீது நிறுத்தினதான அந்த நிலையிலே அவர்கள் காத்து கொண்டவர்களாய் நடந்தார்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏனென்று சொன்னால் இங்கு வேதம் சொல்லுது நம்முடைய போராயுதமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அரண்களை நிர்மூலமாக்குகிறது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எபேசியர்களுடைய நிருபம் 6வது அதிகாரம் பிரியமானவர்களை வாசிங்க பார்ப்போம் 10:11 கடைசியாக என் சகோதரரே கடைசியாக என் சகோதரர்களே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிசாசானவன் தந்திரமானவன் அல்லேலூயா அல்லேலூயா பிசாசானவன் தந்திரமானவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஏவாளையும் ஆதாமையும் ஒருவருக்கொருவர் பகையை உண்டாக்கினவன் பிசாசு தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதங்களையும் ஈவுகளையும் பறிக்கும்படியாக தேவன் மேல் சந்தேகம் கொண்டு வந்தவன் பிசாசு குடும்பத்தில் விரிசல்களை உண்டாக்கி பிரியமானவர்களே அண்ணன் தமையனை அடிக்க கொள்ளும்படியாக கசப்பின் விதைகளை விதைத்தவன் பிசாசு பூமியின் செல்வங்களில் மனிதன் மகிழ்ந்திருக்க கூடாதபடி பூமியின் செல்வங்களில் முள்ளையும் குறுக்கையும் விளைய வைத்தது பிசாசு நேரடியாய் அவன் வந்து ஏவாளோடு மோதவில்லை அவன் வந்த விதமே வேற நேரடியாய் தேவனை குற்றம் சாட்டவில்லை அவன் சொன்னதான எழுத்தே வேற ஆனால் தன் மனதில் உள்ளவைகளை சாதித்து விட்டான் அல்லேலூயா 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 நிறைய நேரத்தில் பிரியமானவர்களே பிள்ளைகளை சந்தேகப்பட்டு விடுகிறோம் பெற்றோர்கள் மேல் வேதனை கொண்டு விடுகிறோம் நம்முடைய எஜமானனோடு நாம் மூர்க்க வெறி கொண்டு விடுகிறோம் நம்முடைய பிரியமானவர்களே அயலகர்த்தாரோடு கசப்பு கொண்டு விடுகிறோம் சபையிலே பிரியமானவர்களே உடன் விசுவாசிகளோடு கசப்பின் வித்துக்கள் நமக்கு உண்டாய் விடுகிறது காரணம் என்ன பிசாசின் தந்திரம் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும்படியாய் வாசிங்க பாப்போம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள்
அவனை எதிர்த்து நிற்கும்படியாய் உங்களில் நீங்களே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பவுல் ஒரு சமயத்தில் பிரியமானவர்களே பிசாசுகளை விரட்டுகிறவனாய் அவன் கடந்து சென்றான். இதை பார்த்துதானே பிரியமானவர்களே 7 பேர் என்ன நினைச்சாங்க, நம்மளும் இப்படி செய்யலாம்னு சில கூட்டம் போச்சு. நடந்த காரியம் என்ன, பிசாசு இவங்க வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சி அடிச்சு வெளியே விரட்டிட்டு அப்போஸ்தலர்னு நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது, அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். ஆனால் அவன் தந்திரங்களோடு வரும் பொழுது அந்த தந்திரத்திற்கு உனக்கு வேண்டிய ட்ரிக்ஸ் தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் தேசத்திலே ஐரன் டூம் என்று ஒன்று உண்டு. அந்த டூம் எதற்காக, பிரியமானவர்களே, சத்துருக்கள் தங்களுடைய ஏவுகணைகளை அனுப்பும் பொழுது இந்த ஐரன் டூம் என்ன செய்யுமா, பிரியமானவர்களே, அந்த சத்ருவின் ஏவுகணையானது அந்த தேசத்தில் விழாதபடி அது எங்கேயாவது பிடுங்கி துரப்படுறோம். வர்ற குண்டை இதுப்பை தாக்கி அதை வேற எங்கேயாவது கொண்டு போய், இல்லாட்டி ஆகாயத்தில் வெடிச்சு போறதுக்கு பண்ணிடும், இல்லாட்டி அது செயல் இழந்து போகும்படி ஆயிசை. இதுதான் இதனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களை திடீர்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பிரியமானவர்களை கடந்த நாட்களிலே அவர்கள் திடீர்னு சொல்லி அதோடைய கெப்பாசிட்டிக்குன்னு அதிகமாக, இந்த ஐரட்டம் ரெஃப்யூட் பண்ணுறதுக்கு அதிகமாக யுத்த ஆயுதங்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனபடியாலே இஸ்ரவேலர்களுக்குள்ளாய் சில அழிவுகள் வந்தது. அல்லேலூயா. அப்போ பிசாசானவன் நம்மை எதிர்பார்க்கிற மாதிரி நம்மகிட்ட யுத்தம் பண்ண மாட்டான். அவன் பல ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவான். குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் பல ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவான். நம்ம பெற்றுக்கொண்ட தொழிலில் நாம் விழுந்து போகும்படியாய் பல ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவான். உறவினர்களுக்குள் கசப்பை கொண்டு வரும்படி சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவான். சபையை விட்டு உன்னை கொண்டு போகும்படி பல தந்திரங்களை உபயோகப்படுத்துவான். ஆனபடியாலே நீ எதிர்த்தும் நிற்க வேண்டும், திராணி உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அந்த திராணியை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலனடையணும். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கீழே வாசிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். இந்த மூன்று பேரோட நீங்க யுத்தம் பண்ணணும். உலகத்தோடு யுத்தம் பண்ணணும். அதிகாரத்தில் துரைத்தனத்தில் இருக்கிறவர்கள் தீமைக்குள்ளாய் நடத்தும் போது அதற்குள்ளதமாய் நீங்கள் இருந்து உங்களை பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் காத்து கொள்ளணும். பிரியமானவர்ல அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் பிரியமானவர்ல நீ எதிர்த்து நிற்கிறவனா இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா போறோம். இதுல எல்லாம் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் நீங்கள் எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அட் தி டைம் ஆஃப் வார், தீங்கு வருகிறதான நாட்களிலே ஒவ்வொன்றுக்கும் ப்ராஜெக்ட் போட்டு தான் பிசாசு வேலை செய்வான். அல்லேலூயா. எப்பவும் எல்லா காலத்திலையும் செய்யாது. அல்லேலூயா. உலகத்தான் சொல்லுகிறான், ரா காலம் வருது, தீமை காலம் வருது, அமாவாசை வருது, ஏதோ ஒரு காலம் வருது, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னு சொல்லு. அதை மாதிரி பிசாசு காலங்களை வைத்து தான் செய்வான். அதே போல தேவனும் காலங்களில் மேற்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். தேவனுடைய பிள்ளையாகிய நீ தீங்கு காலங்களில் தீமைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி, சாத்தான் விரிக்கிறதான வலையிலே விழுந்து போகாதபடி, சோதனைக்காரனுடைய சோதனையிலே நீ மாண்டு போகாதபடிக்கு தீங்கு காலங்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களா, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலைகளை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். அல்லேலூயா. தீங்கு காலத்தில் நீங்கள் எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த காலத்துக்கு ஏற்றதான கனி உங்களுக்குள் இருக்கணும், காலத்துக்கு ஏற்றதான செயல் உங்களுக்குள் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை காரியங்களும் நடப்பிக்கும்படியாக நமக்கு என்ன தேவை? சர்வாங்க ஆயுதங்களும் தேவை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த செபுலோன் கூட்டத்தார் எப்பொழுதும் இந்த ஆயுதங்களை அவர்கள் தரித்து கொண்டவர்களாயிருந்தார்கள். டைமில் நான் சீக்கிரமாக போகிறேன், வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அங்கே வேதம் சொல்லுது, தலையை வந்து கெடுக்காமல் இருப்பதற்கு உங்கள் தலைக்கு என்ன வேண்டும்? ரட்சிப்பின் சிரா வேண்டும். அப்படிதானங்க. You should have the helmet of salvation. உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற சிந்தை உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உலகத்தின் பொல்லாங்கனின் சிந்தை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. அவன் பொய் சொல்லுகிறவன், அந்த பொய் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. அவன் யாமாற்றுகிறவன், அந்த யாமாற்றுதல் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. You will compromise with it. பரவாயில்ல விடு, பொய் சொன்னால் பரவாயில்ல விடு, திருடினா பரவாயில்ல விடு, இவ்வளவுதான, இது செஞ்சா பரவாயில்ல விடு. அந்த சிந்தனை நமக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம தலையில எப்பொழுதும் நான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம தலையில எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற சிந்தை இருக்க வேண்டும். இரண்டாவது, என் வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கட்சை நமக்குள் இருக்கணும். என்ன வந்தாலும் சத்தியத்தை விட்டுறக்கூடாது. நீதிக்கு புறம்பானது நமக்கு தூரமாக இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தை இந்த ஆயுதங்கள் எப்பொழுதும் நாம் தரித்திருக்கணும். இது தரித்திருந்தால் தீங்கு நாட்களில் தீங்கு நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. When you are vaccinated, the antiviruses will not affect you. போலியோ ஊசியை போட்டுட்டா போலியோ அந்த பிள்ளையை அட்டாக் ஆகாதுங்க. ஒரு விசுவாசி இந்த ஆயுத வர்க்கங்களை தரித்து கொண்டால் உலகத்தின் பொல்லாப்பு அவனை சேதப்படுத்தாது. ரெண்டாவது, அவன் எதை எந்தெந்த காலத்தில் செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே மாசத்துல நாலஞ்சு வாட்டி பசுக்கு கொடு பசுக்கு கொடு பசுக்கு கொடுன்னு சொன்னா நாங்கள் பசுமமாயிரவோம் போலிய, எங்கேருந்து சம்பாதிக்க? அப்படியெல்லாம் கஷ்டம் வந்துடும். அதே இது, நீங்கள் சர்வாங்க வர்க்கத்தை நீங்கள் தரித்திருந்தா உங்கள் மண்டை சொல்லும், இது உனக்கு கொடுக்கப்பட்ட காலம், உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு, இது உனக்கு தருணம் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு மகிமையாக இதை செஞ்சிரு, உனக்கு கொடுத்த சான்ஸை வேஸ்ட் ஆக்கிறாத. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு உள்ளதான தருணத்தை இழந்து போகிறோம். வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் வரிசையை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். செபுலோன் தங்களுடைய வரிசையை காத்து கொண்டார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய கவசங்களை, யுத்த கவசங்களை தரித்து கொண்டு யுத்தத்தின் ஆயுதங்களினால் அவர்கள் தங்களை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். யுத்த ஆயுதங்களை கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய தேவனுடைய வசனமாகிய பட்டயம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் மார்க்கவசம் உனக்குள் இருக்கணும். மனசை பதற விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியுமா பிரியமானவர்களே, இருமல் போலன்னா முதலாவதாக போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு இருமல் போக மாட்டேங்குது ஒரு டேப்லெட்டை கொடுன்னு கேட்போம். அல்லேலூயா. உங்களை சொல்லலை, சிலரை சொல்கிறேன். அவன் மாத்திரை கொடுத்து பிரியமானவர்களே சரியாகலை, உடனே இன்னொருத்தர் வருவார்கள், முத்து வைத்திய பாட்டியா அது வரும், அது சொல்லும், ஏய் நீ இதை ஏன் சாப்பிட்றா, இதை சாப்பிடு, நீ இதையும் சாப்பிடும், சாப்பிட்டு உள்ளே ஒன்றும் கிடக்காது பாருங்கள், எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வெளியே போயிடும். இன்னொன்று வரும், அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதன்படியெல்லாம் போகும். அது இல்லையா, மனசு என்னெல்லாம் சொல்லுது அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. என் வேதம் சொல்லுது பிரியமானவர்ல, அவர் மேல் இருக்கிற விசுவாசம் உன்னை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தில் போராட்டம் வரும்,
ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனம் சொல்லுது, நீயோ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நித்திய ஜீவனை என்ன செய்துகொள், காத்துக்கொள், அதை பிடிச்சு வச்சுக்க. அந்த நித்திய ஜீவனை உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளும்படியாய் சத்துரு பல தந்திரங்களை கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஆலோசனை சொல்லுவான் பாருங்க. யூடியூப் மூலமாக ஊழியக்காரர்களை கண்டம் பண்றதுதான் நம்ம காது கண்ணு காதும் கேட்கும். அப்புறம் பிரியமானவர்களே, எது வேண்டாமோ இருண்டவனுக்கு, பிரியமானவர்களே மஞ்சள் காமால பிடிச்சவனுக்கு கண்ணெல்லாம் எப்படி இருக்கும், மஞ்சளா தெரியும். அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம், இது இப்படி இருக்குமோ, அது இப்படி இருக்குமோ, பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும். இது பார்க்கறதுனால அஃபெக்ட் ஆகிறது யாருக்கு தெரியுமா, பார்க்கறவனுக்கு தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா, எல்லாம் இழந்து போவான். ஊழியத்தின் அன்பு இழந்து போவோம், ஊழியத்தின் வைராக்கியம் இழந்து போவோம், பரிசுத்தம் இழந்து போவோம், அமைதி இழந்து போகும், தெய்வீகம் இழந்து போகும், தேவனை விட்டு தூரம் போயிடுவான். என் வேதம் சொல்லுது, உன் மார்பிலே நீ நிமிர்ந்து நடக்கணும்னா விசுவாசத்தை பிடிச்சிக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்ல, அதில் இருக்கிற ஒவ்வொரு அவையங்கள், ஒவ்வொரு பிரியமானவர்களே, கேடயங்கள், பட்டயங்கள், இவைகளெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் செபுலோன் புத்திரர்கள் என்ன செய்தார்களாம், பிடித்து கொண்டு. அந்த வசனத்தை வாசித்தரலாமா, சீக்கிரமா போவோம், வாசிங்க. 1 புஸ்தகம் 11 அதிகாரம் 33 வசனம். புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல். அவர்கள் என்ன செய்யவில்லை, அவங்க மனசுல என்ன இல்லைங்க, வஞ்சனை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். வஞ்சனை இல்லாதவர்களாய் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000. அவர்கள் யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள். இந்த யுத்த ஆயுதங்கள் எல்லாம் எதுக்கு தரித்து கொள்ளணுமா, நீங்க எபேசியர்கள் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் தரித்து கொண்டு ஜபத்தில் நீங்க என்ன செய்யணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது. வாசிங்க அந்த வசனத்தை. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை விட்டு போறோம்னா இதெல்லாம் கலத்தி வச்சுட்டா போயிடும். அல்லேலூயா. இந்த ஜெபம் செய்யாதான் சொல்லுவான், எனக்கு ஜெபம் பண்றதுக்கே முடியல பிரதர், முழங்கால் பட்ட தூக்கம் வருது, இன்ன வார்த்தை ஜெபம் பண்ணுனே வர மாட்டேங்குது மனசுல, ஏதோ தலையில இருக்கிற ஹெல்மெட் கலந்து விட்டு இருந்துட்டா கொஞ்சம் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. காலில் போட்டிருக்கிறதானே அந்த பாதரட்சை கிழிஞ்சு போச்சா கொஞ்சம் பாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாத. பெல்ட் கட்டாயிட்டான்னு பாரு. அல்லேலூயா. சத்தியத்தில் தடுமாற்றம் வந்தால் ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. என் வேதம் சொல்லுது, இவைகளெல்லாம் தரித்து கொண்டு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் சகலவித பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்கள். செபுலோனின் கூட்டத்தார் யுத்தம் செய்வதிலே ஆயத்தமா இருக்கிறவர்கள் 50,000 பேர். ஆனபடியால் தானே மோசே தேவனுடைய மனுஷன் இந்த செபுலோன் கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறான். என்ன என்று ஆசீர்வதிக்கிறான், நீ கூடாரத்தில் இருக்கும் பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆனபடியாலே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செல்லவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே பள்ளி மேலேருந்து கீழே விழுந்துருது. பள்ளின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று நடந்துருது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே சமாதானம் உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும். அல்லேலூயா. அது உண்டாகணும்னு சொன்னால் இந்த செபுலோன் கூட்டத்தாராக நாம் மாறணும். என் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, செபுலோன் கூட்டத்தார் எப்பொழுதும் போராயுதங்களை தரித்து கொண்டவர்களாக, பிரியமானவர்களே, ஜபத்திலே தரித்திருக்கின்றவர்களாக இருக்கிறபடியாலே, பிரியமானவர்களே, என் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கூடாரத்திற்குள்ளே மகிழ்ச்சி தங்கியிருக்கும். அவர்கள் வெளியே தொழிலுக்கு போகும் பொழுதும், வேலைக்கு செல்லும் பொழுதும், உழைக்கும்படியாய் வெளியே செல்லும் பொழுதும் அங்கே மகிழ்ச்சி தங்கியிருக்கும்.
மனக்கேடுகள் உண்டாவதில்லை, மன கஷ்டங்கள் உண்டாவதில்லை. நீ செபுலோனாய் மாற வேண்டும். நியாயாதிபதியின் புஸ்தகம் ப்ரீ மனோர்லே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 5 செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே 18 வசனம் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே போர்க்களத்தின் முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் தங்க உயிரை என்ன செய்யல தங்க உயிரை என்ன செய்யலங்க அவங்க அருமையா என்ன அல்லேலூயா தங்கள் ஜீவனை அருமையா என்னல்ல. பிலிப்பியர்களில் நிருபம் 4 வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், என்னோடு அவங்க வேலை செய்கிறதுக்காக வந்தபோது தங்கள் உயிரை கூட அவங்க பார்க்கல, அதனால் அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அல்லேலூயா. நான் வரணும்னு தான் ஆசை. லீவ் போட முடிஞ்சிச்சுன்னா, லீவ் இருந்துச்சுன்னா நான் அந்த ஜெபக்கூட்டத்துக்கு வாரேன். அல்லேலூயா. இயேசு ஆண்டவரும் சொல்லுவார், அண்ட சராசரத்தை நான் ஆளுகை செய்யணும், எனக்கு கொஞ்சம் விடுவு கிடச்சிச்சின்னா நான் வந்து உனக்கு என்ன செய்கிறேன் சொல்லுங்களேன். அப்படி அவர் சொன்னால் நம்ம கெதி என்ன அவங்க, நமக்கு இருக்கிறதோ 2 ஒரு மனைவி அவ்வளோதான். நமக்கே இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்கும்போது உலகம் முழுசும் ஆளுகை செய்கிறவர் அப்படி செஞ்சிட்டாருனா எப்படி சொல்லுங்க, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுகிறாரு, பிரியமானவர்களே, வானங்களே எனக்கு கொஞ்சம் நியாயம் செய்யுங்க, என் ஜனங்கள் என்னை அறியாமல் என் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த செபுலோன் கூட்டத்தார் போர் முனையில் தெபுராள் கானானியர்கள் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தெபுராள் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும் போடியாய் முன் சென்றபோது அவர்களோடு கை கொழுப்பதிலே கை சேர்ப்பதிலே இந்த செபுலோன் கூட்டத்தார் காணப்பட்டார்கள். அல்ல இல்லையா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் இருக்கணும்னா, ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் சமாதானம் நம்முடைய வீட்டில் இருக்கணும்னா, பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவனுக்கு எதுவானது இருந்தாலும் அந்த அந்த ஏழை விதவையை குறித்து சொல்லுது பாருங்க, தனக்கு உண்டான தன் ஜீவனுக்கு உண்டானதையே அவள் என்ன செய்தாள், எனக்கென்று கொடுத்துட்டா. ஆனபடியாலே ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை குறித்து ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்க முடியும், தனக்கு ஜீவனுக்கு உண்டானதையே கொடுத்துட்டாலே சாட்சி கொடுக்க முடியுமா? அவர்கள் தங்கள் உயிரை பணிய வைத்து எனக்கு உதவி செஞ்சாங்க, என் ராஜ்யத்தை கட்டினாங்க, எனக்குன்னு வைராக்கியம் பாராட்டினாங்க. அவங்க எனக்குன்னு வைராக்கியம் பாராட்டினதுனால நானும் என் ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவேன் ஆண்டவர் சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறதே, ஜெபுலோன் அவன் உயர்த்தப்பட்டவன், அவன் என்னோடு வாசம் பண்ணுகிறவன். ஜெபுலோன் அவன் தன் கூடாரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் வெளியே எங்கெல்லாம் போகிறானோ அங்கே மகிழ்ச்சி உண்டாகும். அவனுக்கு நான் கடலின் ஆழத்தின் சம்பூர்ணத்தை கொடுக்கிறவனாக இருப்பேன். மணலில் புதைந்து இருக்கிறதான பொக்கிஷங்களை அவனுக்கு நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். காரணம் என்னன்னா, ஜெபுலோன் என்னோட வாசம் பண்ணுகிறவன். முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போமா. ஆண்டவர் நமக்கு அந்த உயர்வை கொடுக்கட்டும், அந்த கணத்தை கொடுக்கட்டும். நம்மை ஜெபுலோனாய் கர்த்தர் மாற்றட்டும். மோசே அநேகரை குறித்து பல காரியங்களை சொன்னான், ஆனால் ஜெபுலோனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், அவன் தன் கூடாரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான். பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டுக்கேன்னு சொல்லி நீ வேதனைப்படலாம். குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்காமல் தடையாக இருக்கேன்னு சொல்லி நீ வேதனைப்படலாம். நல்ல காரியங்களெல்லாம் கை கூடி வரமாட்டுக்கே, நான் ஜோம் பண்ணி தானே பார்க்கேன், போசம் போட்டு தானே பார்க்கேன்னு சொல்லலாம். ஆனால் உன்னை குறித்து ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அந்த திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து செபுலோனாய் மாறிவிட்டால் உன்னை குறித்து ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ அது பரிபூர்ணமாக நிறைவேறும். உன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்திலே காரியங்கள் கை கூடி வரும். உன் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி பிறக்கும். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ணுவார். அவர் உன்னோட வாசம் பண்ணுவார். அவர் உன்னோட வாசம் பண்ணணும்னா
நீ ஒரு செபுலோனா மாறணும். உன்னுடைய சிந்தையிலே நீ தேவனுடைய சர்வாங்க ஆயுத வர்க்க தருத்தியை தரித்து கொண்டவனாக இருக்கணும். உன்னுடைய சரீரத்தில் அதை தரித்து கொள்ளணும். சத்ருவின் இஷ்டத்துக்கு நீ விழுந்துடக்கூடாது. தேவனுடைய நீதியில் நிலைச்சிருக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறவனாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் உனக்கு இறங்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹாலேலூயா. எனது மனவாளனே, என் இதய தேசமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் அழகெல்லாம் மற்று போதும், உலக எழிலெல்லாம் ஏமாற் அழகெல்லாம் மற்று போதும், உலக எழிலெல்லாம் ஏமாற் உம் அன்பு மாறாது. ஒரு நாள் மழியாதே அன்பு, ஒரு நாள் மழியாதே. கைகளை உயர்த்தி இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க, என் இதய ஏக்கமே இனியவர் இயேசையா, தான் நேசிக்கிறே. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, நான் பார்க்கும் பார்வைய ஏற்றனவாய் இருப்பதாக, நான் நடக்கும் நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவாய், உமக்கு உகந்தனவாய், உமக்கு உகந்தனவாய். ஜெபுலோனை குறித்து, ஜெபுலோன் தேவனால் நேசிக்கப்பட்டவன், ஜெபுலோன் யுத்த ஆயுதங்கள் உடையவன், ஜெபுலோன் தன் ஜீவனையும் பாராதபடி அவன் எனக்காக உதவி செய்கிறவன், எனக்காய் பிரயாசப்படுகிறவன். ஆனபடியால் ஜெபுலோன் வீட்டுக்குள்ளேயும் அவன் வெளியே போகும்போதும் மகிழ்ச்சியாயிருப்பான். இந்த ஜெபுலோன் கடல்கரையின் கடலுக்குள் இருக்கிற செல்வத்தினாலும், மணலுக்குள் இருக்கிற பொக்கிஷத்தினாலும் அவன் நிறைந்திருப்பான். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய காரியத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த தியானம் உமக்கு பிரீதியாயிருக்கிறபடியால் இதன் பலனை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.